viewers, welcome and welcome to MeenuVille. இன்னைக்கு நம்ம மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். As always, நான் டிப்ஸும் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மைசூர் பாக்குக்கு நான் 2 கப் கடலை மாவுக்கு இன்கிரீடியன்ட் சொல்றேன். நீங்க 1 கப் யூஸ் பண்ணிக்கலாம். சோ 2 கப் கடலை மாவு, 3 கப் சக்கரை, 2.5 கப் நெய், கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற பேன், இதை ரெடி பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேனில் சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சர்க்கரை கரைஞ்சதும் இந்த மாதிரி அழுக்கு மேலே வரும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சி வரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அந்த சுகரில் கடலை மாவை போட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கலரிக்கோங்க. இன்னொரு ஸ்டோவில் அந்த நெய்யை ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஒன்ஸ் கடலை மாவு நல்லா கரைஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. ஒன்ஸ் அந்த நெய் அப்சார்ப் ஆனதும் இன்னொரு பேட்ச் நெய் ஆட் பண்ணுங்க. நீங்கள் ஸ்லோவாக இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணி கலரும்போது அந்த கடலை மாவு நல்லா நெய்யெல்லாம் உறிஞ்சிட்டு பொறிஞ்சி வரும். இந்த மாதிரி ஸ்லோவாக நெய்யை ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு மைசூர் பாக் ரொம்ப சாஃப்டாக வரும். ஒன்ஸ் நீங்கள் எல்லா நெய்யும் ஆட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து கலரினீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த நெய் கொஞ்சம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் உங்களால் கலரவே முடியாது அப்படிங்கிற ஒரு திக்னஸை ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பேனில் நீங்கள் மைசூர் பாக்கை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டவரால் நெய்யை தடவி ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் சூடு ஆறினதும் ஸ்லைசஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்டான மைசூர் பாக் ரெடி. இப்போ அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். டிப் நம்பர் 1, மைசூர் பாக் பண்ணும்போது ஆல்வேஸ் ஹெவி பாட்டம் பேன் யூஸ் பண்ணுங்க, அப்பதான் ஒட்டாம வரும். டிப் நம்பர் 2, இந்த நெய் காய்ச்சணும் இல்லையா, அதோட டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி இருந்தா தீஞ்ச வாசனை வரும், கம்மியா இருந்ததுன்னாக்கா இந்த கடலை மாவு புரியாது. ஸோ அதோட டெம்பரேச்சரை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3, இந்த மைசூர் பாக்கு பண்ணும்போது ஆல்வேஸ் நீங்க மீடியம் ஃபிளேம் இல்லைன்னா லோ மீடியம் ஃபிளேம்லயே பண்ணுங்க. ரொம்ப சூடு ஏறி நம்ம சுட சுட நெய்யும் ஆட் பண்ணோம்னாக்கா மைசூர் பாக்கு முறிஞ்சு போயிடும். டிப் நம்பர் 4, நம்ம இந்த ஸ்ரீகிருஷ்ணா மைசூர் பாக்கு மாதிரி போட்ட உடனே அப்படியே வாயில கரையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல மேஜிக் எதுவுமே இல்லைங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணணும். ஸோ நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.